ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது 10th செகண்ட் மிஸ்டேக் அந்த ரசன், அதே தமிழக விடுதலை போராட்டம் அந்த ரசனோட 2வது பகுதி 9.3லேருந்து பார்க்க போகிறோம். பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமும் காங்கிரஸின் சவால்களும். அதாவது பிராமின் அல்லாதக்காக வந்து 1960 தன்னாட்சி இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடிலேருந்து பிராமின் அல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கும். இந்த தன்னாட்சி இயக்கத்தோட இது முடிவுப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு எலெக்ஷன்ஸில் எலெக்ஷன் மூலயமா ஆட்சி பிடிக்கிற நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு அவங்களுடைய கான்செப்ட் தான் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்துட்டுருக்கு. அதனால் மற்ற எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களாக தான் தெரியும். இவங்க வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸாக அவங்க பார்க்க வேண்டும். 15 வருஷத்துக்கு மேலே அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அதாவது 16 அந்த இது வரையும் இவங்களோட ஆதிக்கம் இருக்கும். அந்த 20 பீரியட் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் பிராமின் அல்லாதர் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்க 100% மேப்பு இல்லை, வெறும் 3% மட்டுமே இருக்க பிரிவினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வேலை நிறைய இருக்காங்க, மற்றவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அப்போது ஒரு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தைகளை ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக ஃபஸ்ட்டு பாடுபடுறது யாராக பார்த்தீங்கன்னா, சி நடேசனார், டிஎம் நாயர், பி தியாகராஜன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எப்போ வந்தோம்னா 1912 ஒரு கட்சி இருக்கும். 1912 நீதி கட்சிக்கு முன்னோடினு சொல்லுவாங்க, நீதி கட்சி முன்னோடி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பக்கம் இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், சென்னை திராவிடர் சங்கம் அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திராவிட அல்லாதவர்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து 1916 ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் ரெடி பண்ணது சி நடேசனார் அப்படிங்கிறவர் ரெடி பண்ணியிருப்பார். இவர் வந்து தான் லேட்டராக என்ன பண்ணுவார், டிஎம் நாயர் கூடையும் பி தியாகராஜர் கூடையும் ஜாயின் பண்ணி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு மீட்டிங் எங்கே நடக்கும் போது, விக்டோரியா பேலஸில் ஒரு மீட்டிங் நடக்கும். 1916 நவம்பர் 20 விக்டோரியா பேலஸில் நடந்த மீட்டிங் மூலயமா தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF அப்படிங்கிறது இதை வந்து தொடங்குவாங்க. இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு தன் கொள்கையில் பரப்புறதுக்காக 3 லாங்குவேஜில் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், தமிழில் திராவிடியன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற 3 நியூஸ் பேப்பர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 3 நியூஸ் பேப்பருமே ரொம்ப ஃபேமஸ். இந்த நியூஸ் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரான ஜஸ்டிஸ் தான் நாளடையில் இவங்க பேரான ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வெளியே வந்து எல்லாருக்கும் பதியுது. இதில் இவங்களுடைய ரொம்ப மெயின் கான்செப்டான இடஒதுக்கீடு கொள்கை அப்படிங்கிறதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கையை 1916 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சமீபிட்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வு நிறையா இருக்குதுன்னு சொல்லிங்கிறத அவங்க எடுத்துக்காட்டாக வந்து இது பண்ணுறாங்க. அதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் நீதி கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நீதி கட்சி வகுப்புவாத கோரிக்கையை வைக்குது எலெக்ஷன்ஸில் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. அது 1908 சம்ஸ் போர்டு இதில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ஸ்க்கான இதையும் கொடுத்துட்றாங்க. அதில் வந்துட்டு எலெக்ஷன்ஸில் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 1920 நடந்த எலெக்ஷன்ஸில் அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எலெக்ஷனை பிரதிநிதித்துவம் கொடுத்த காங்கிரஸ் கட்சி பயங்கரமாக எதுக்குது. பட் ஆனால் நீதி கட்சி வந்து அது சப்போர்ட்டு, நீதி கட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீதி கட்சி அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நீதி கட்சி ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பிரித்தாள் கொள்கைக்கு இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டினர்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க இவங்க சொல்கிற எல்லா நீதி கட்சி சொல்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அடுத்த விஷயம், இவங்களுடைய மெயின் கான்செப்டான இடஒதுக்கீடு கொள்கையை இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வராங்க. இவங்க எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைம் வந்துட்டு இவங்க கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது 1920, 1923, 1930 இந்த 3 வருஷமும் இவங்க வந்து டேரெக்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. 1926 மட்டும் சுயேட்சையாக இருக்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு 1920 வந்துட்டு ஏ சுப்ராயுலு அப்படிங்கிற ஒரு ஹெட்டாக இருக்கார், சிஎம்மாக இருக்கார். 1926 பனகல் அரசர். 1930 வந்துட்டு 26 வந்து சுயேட்சை பி சுப்ராயுலு அப்படிங்கிற ஒரு. 1930 திரும்ப முத்துசாமி நாயுடு அப்படிங்கிறவர் வருவார். இந்த 4 பேர் மட்டும்தான் அதில் வைப்பாங்க. திரும்ப 1937 காங்கிரஸ் வந்துடும், ராஜாஜி வந்துடுவார். இந்த நீதி கட்சியோட இந்த இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான நிறைய விஷயம் பண்ணுவார். உள்ளாட்சி துறையிலும் கல்வி நிலையிலும் வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு 1921 அறிவிச்சிருப்பாங்க. எது எந்தெந்த வருஷம் ரொம்ப முக்கியம், உள்ளாட்சி துறையிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு 1921 செஞ்சுருப்பாங்க. பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பெற்றது வந்து 1924 நிறுவியிருப்பாங்க. இதுதான் பின்னாடி இருந்து 1929 பொதுப்பணி தேர்வாணையமாகவும் மாறும். அடுத்தது இந்து சமய அறநிலைத்துறை 1926 கோயில்களை நிர்வகிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கும். சென்னை அரசு தொழிலாளர் உதவி சட்டம் இதுவும் 1926 தான் வரும். அதாவது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன சலுகை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1930 தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இனிஷியேட் பண்ணுவாங்க.
இதில் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு நிறைய நிலங்கள் கொடுப்பாங்க. புறம்போக்காக கிடக்கிற கவர்மெண்ட் லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. வசதிற்ற பிரிவினர்களை கல்வி ஊற்றுவிக்கிறதுக்காக கல்வி கட்டண சலுகை, கல்வி உதவித்தொகை வழங்குதல், மதிய உணவு திட்டம், இது எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. மதிய உணவு திட்டம் 1921 கொண்டு வந்துடுவாங்க. மதிய உணவு திட்டம் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு 1000 உணவு டெஸ்ட் பண்ணுவாங்க, மற்றபடி அப்படியே எல்லா இதுவும் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம், அரசின் அடக்குமுறை நடவடிக்கை. இதே பீரியட் ஆஃப் டைமில் நடந்த 1919 ரவுல் சட்டம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான சட்டம். இதோட இன்னொரு பேர் குழப்பவாத புரட்சிகர குற்றச்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தோட முக்கிய இந்த சட்டத்தை வந்து இது வந்து கொடூர குழப்பவாதம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சட்டத்தை எல்லோரும் எதிர்த்தாங்கன்னா, நீதித்துறை சார்ந்த எந்த விசாரணை இல்லாமல் ஒரு மனுஷனை டேரெக்டாக வந்து இவன் வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க முடியும். நீதித்துறை விசாரணை இல்லாமலே இவன் வந்து தீவிரவாதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து 1919 பண்ணுவாங்க. இதோட இதுதான் வந்து காந்தி என்ன பண்ணுவார், சத்தியாகிரகத்தை தொடங்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரோல் சத்தியாகிரகம் 1918 மார்ச் 18 வந்து மெரினா கடற்கரை நம்ம கூட்டத்தில் காந்தியடி சென்னையில் இருப்பார். அவர் நல்லா தெரிஞ்சு ரோல் சத்தியாகிரகம் வந்து வரும்போது காந்தி சென்னையில் இருப்பார். இவர் வந்து கருப்பு சட்டம்னு சொல்லி 6ஆம் தேதி இதுக்கு வந்து கடையில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கான எதிர்ப்பு நடக்கும். சத்தியமூர்த்தி இவங்களாம் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப இதாக வந்துட்டு இவர் வந்து இதாக இருப்பாங்க. சென்னை சத்தியகிரக சபை அப்படின்னு ஒரு சபையை வந்து நிறுவப்படும். ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனார், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஒரு மெம்பர்ஸாக பண்ணி சென்னை சத்தியகிரக சபை அப்படின்னு ஒரு சபையை கொடுப்பாங்க. இவங்க வந்து நிறைய இடத்த வந்துட்டு அந்த தனித்தனியாக போய் பேசுகிறது, கூட்டத்தில் பேசுகிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. தொழிலாளர்கள்ட்ட யார் வந்து இதை ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்கன்னா, திருவிக்கா, பிபி வாடியா, வாவுசி இவங்களாம் வந்து தொழிலாளர்கள்ட்ட போய் டேரெக்டாக பேசுவாங்க. இவங்க மக்கள்கிட்ட பேசுவாங்க, தொழிலாளர்கிட்ட பேசுவாங்க, அந்த மாதிரி பிரித்து இது பண்ணுவாங்க. இதே நேரத்தில் அதான் கிலாஃபத் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். ஜாலியாக அவங்க பல்கொடைக்கு அப்புறம் கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். கிலாஃபத் இயக்கத்துக்கு வந்து சென்னையிலையும் வந்துட்டு ஒரு கிளை தொடங்கப்பட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற பொதுக்கூட்டத்தை வந்துட்டு இவங்க வந்து கிலாஃபத் நாள் கணிப்பாங்க. இவங்க இங்கே தமிழ்நாட்டில் என்றைக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 17 ஏப்ரல் 1920 இந்திய லெவலில் வந்து 19 அக்டோபர்லேயும் கொண்டாடுவாங்க. இப்போ இது வந்து சென்னையில் நடக்கிறது. இதுக்கப்புறம் வந்துட்டு ஈரோட்லேயும் மானியம்படியும் ரொம்ப முக்கியமான கிலாஃபத்துக்கான இதாக இருக்கும். மானியம்படி இன்றைக்கும் வந்து முஸ்லீம்ஸ் சிறந்திருக்க ஒரு பகுதி. அடுத்தது ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. பெரியார் கூட பைக்கும் போராட்டத்தில் கலந்துட்ட ஒரு முக்கியமான வீரர் ஜார்ஜ் ஜோசப். இவர் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை நடத்திருக்கார். இது அதுவும் அவரோட முக்கியமான ஒரு இவர் வந்து நான் முக்கியமாக இவர் வந்து எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க செங்கனூரில் பிறந்திருப்பார். ஆனால் மதுரையில் தான் வசிப்பார். இவர் வந்து தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகத்துக்கு எதிராக பாதுகாவலனாக இருப்பார். குற்றப்பரம்பரைன்னு பிரிட்டிஷால் ஒதுக்கப்பட்டவங்க இல்லை, இவங்க நல்லவங்க, இது வந்து வேறு காரணத்தை ஒதுக்கப்பட்டனு சொல்லிட்டு இவங்களுக்காக போராடுவார். இவரை வந்து மதுரையில் இருக்க மக்கள் வந்து ரோசாப்பூர் துறை அப்படின்னு அழைப்பாங்க. இவர் வந்து மதுரை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு அமைப்பை ஏற்படுத்தி ஹெர்வி மில் தொழிலாளருக்கு உதவினார். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜோசப், மதுரை ஜோசப் ரொம்ப முக்கியமானது. இவர் வழக்கறிஞருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் கிலாஃபத் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்கும். ஏன்னா அப்போ வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்துவோட ஒன்றா இருப்பாங்க. முஸ்லீமுக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரே இவெண்ட்டாக நடக்கும். காந்தியோட ஆசை இப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹாசன் அப்படிங்கிறவர் இவங்களோட ராஜாஜி ரொம்ப நெருக்கமாக இருப்பார். இவங்க சேர்ந்து தான், அதாவது ராஜாஜி இவரை இவங்களாம் சேர்ந்து தான் ஒத்துழையாமை சென்னையில் வந்து அப்போ ஹெட்டாக இருப்பாங்க. சென்னையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவங்க வந்து காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் அணிவகுத்து அதுக்கு என்னெல்லாம் அந்த ஒத்துழைப்புக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வரியோட இயக்கமும் கல்லுக்கடை மறியிடும். இதில் வந்து ஒத்துழைப்புக்கு முக்கியமான இதே வந்து வரி கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது, காலேஜஸ் போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, ப்ளஸ் கல்லுக்கடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அந்த கல்லுக்கடை மறியில் வந்து எங்கே ஃபேமஸ்னால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் ஒன்று நடக்கும். அது ரொம்ப மறந்துடுங்க. தஞ்சாவூரில் வரி கொடுக்க மாட்டாங்க. சட்டமன்ற பள்ளிகள் நீதிமன்றம் எல்லாமே புறக்கணிக்கப்படும். அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கும். தொழிலாளர் வேலை நிறுத்தம் எண்ணிக்கையில் எல்லாமே நடைபெறும். குற்றப்பரம்பு சமூக சட்டத்துக்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் நடைபெறுவாங்க. அங்கே குற்றப்பரம்பத்திலேருந்து எங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போச்சுடப்படும். கல்லுக்கடைக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஈரோட்டில் வந்துட்டு நம்ம பெரியார் வந்து அவர் தொண்டங்கப்புறம் வந்து பரத்தில் வெட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இது வந்து 1922 ஜனவரி 13 வேல் சில்வாசர் வருகையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒத்துழைப்பு இயக்கம் எப்படி நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சவுதி அரேபியா இன்சிடென்ஸில் 1922 பிப்ரவரி 22 வந்துட்டு காவலர்கள் கொல்லப்பட்டதால் காந்தி வந்து இதை விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதோட சுதேசி இது இதோட வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கம் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஈவேரா தமிழ்நாட்டுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால தெரியும் அவங்க அவருடைய இது எல்லாமே புரட்சிகரம் வந்துட்டு எல்லாமே மக்களை முன்னேற்றணும், மக்களுக்கு யாருக்கு யாரும் கீழே இல்லை, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அவர்கிட்ட இருக்கும். ஜாதி மதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இருக்கும். விடுதலை போராட்டத்திலே இவரோட பங்கு அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் பிரச்சனைக்கப்புறம் தான் அவர் வெளியே போவார். காங்கிரஸோட சேர்ந்து பிரச்சனைக்கப்புறம் தான் வெளில போவார். இவருடைய முக்கிய இதில் வந்துட்டு இவர் திருவிதாங்கூரில் வைக்கம் போராட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம், சுயமரியாதை இயக்கம் தொடங்கினது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது.
ஈவேரா வந்துட்டு சார் ஜோசப் கூட ஃப்ரெண்டாக இருப்பார். வைக்கம் போராட்டத்தில் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒன்று ஒருத்தர் ஒருத்தவங்க உதவுவாங்க. இவர் இந்த 1924 வைக்கம் போராட்டம் நடக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து இவர் கூட்டு, அதாவது கேரளாவுக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேரளாவுக்கு முக்கியமான தலைவர் அரசாங்கத்துக்கு அப்புறம் இவர் அங்கே போவார் போராட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கு. போகும்போது இவர் ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் சரிதான் வைக்கிறாங்க. திரும்ப வெளில வராங்க. திரும்ப வந்து ரெண்டாவது டைம் வந்து இவர் அதே மாதிரி வந்துட்டு இல்லை அந்த போராட்டத்துக்காக திரும்ப போராடுறாரு. அப்படி போராடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் திரும்ப ஒரு அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணி இந்த வாட்டி வந்துட்டு 6 மாதம் அவருக்கு ஜெயில் தண்டனம். 6 மாதம் ஜெயில் தண்டனை காந்தி வந்து பேசி தான் அவர் திரும்ப வெளியே விடுவாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும். இவர் ஈரோடு வந்துருப்பார். 1925 தான் வைக்கத்தில் வந்து கோயிலை சுற்றி அந்த இது வந்துட்டு அந்த அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். 1925 தான் சால்வ் ஆகும். அந்த கோயிலை சுற்றி யாரெல்லாம் போகலாம், எல்லா அனைத்து ஜாதியினரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேர் வரும். 1925 தான் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வரும், சேர்மோ சவி குறுங்குல பிரச்சனை. இது வந்து திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு உறுப்பினர் மூலமாக நடத்தப்படும். ஈவேரா அங்கே ஒரு விஷயத்துக்காக போயிருப்பார். அப்படி போயிருக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பிரிவினை இருக்கும். காங்கிரஸில் வந்துட்டு ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பண்ணுவார். பட் அந்த ஸ்கூல்லேயே வந்து பாகுபட்டிருக்கிறதால இதை வந்து அவர் எதிர்ப்பார். இதுக்காக 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் வந்த மீட்டிங்கில் திருவிக்காக வந்து அதில் வந்து மீட்டிங் ஹெட்டாக இருப்பார். அந்த மீட்டிங்கில் இவர் வந்துட்டு இந்த கொள்கையை எடுத்து வைப்பார். இந்த மாதிரி பிரதித்துவம் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரஸ்குள்ளே பிராண்ட் நாளைக்கு அதிகம் இருக்குங்கிறதையும் பேசுவார். இதை வந்துட்டு அப்போது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவருடைய தீர்மானத்தை எல்லாத்தையும் வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சிடும். அதனால் இவர் காங்கிரஸ் விட்டு உடனடியாக வெளியேறிடுவார். அடுத்தது சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்துட்டு அதாவது சுயமரியாதை இயக்கம் விலகி கொண்டதுக்கப்புறம் காங்கிரஸ் காந்தி ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் ரெண்டாக பிரிவாங்க. அதாவது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறது. மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை இதில் வந்துட்டு அதாவது மாற்றத்தை விரும்பாதவர்கள் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர்ந்தனர். அதாவது எப்படின்னா காந்தியை ஃபாலோ பண்ணுறவங்க மாற்றத்தை விரும்பாதவர், மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காந்திக்கு அகைன்ஸ்டாக இல்லை, அவர் கொள்கையில் கொஞ்சம் மாறுபட்டவங்க. அது யாருன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும், சுயராஜ் கட்சியோட ஹெட்டாக இருந்த ஹெட்டாகவும் அதில் வந்து நம்ம சாரி சித்ராஞ்சதாஸ் சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஆர் தாஸ் தான் ஹெட்டு. செக்ரட்டரி தான் வந்து நேரு, மோதிலால் நேரு செக்ரட்டரி. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சுயராஜ்ய கட்சியை தொடங்குவாங்க. இப்போது தமிழ்நாட்டில் இதே இது தமிழ்நாட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கும்போது ராஜாஜி வந்துட்டு காந்தியை ஃபாலோ பண்ணுற அப்படியே வருவார். ஆனால் சத்யமூர்த்தியும் எஸ் சீனிவாசனார் அப்படிங்கிறவங்க மட்டும் சுயராஜ்ய கட்சியில் காங்கிரஸ்குள்ளேயே இருக்க சுயராஜ்ய கட்சியில் இவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 1925 எலெக்ஷனில் 26 நடந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி ஜெயிக்குது. பட் ஆனால் வந்து அவங்க வந்துட்டு நாங்கள் காந்தியோட இதுக்காக நாங்கள் வந்துட்டு சட்டமன்றத்தை பதவி ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு பி சுப்ராயுடு அப்படிங்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அவரை வந்துட்டு சிஎம் ஆக்குறாங்க. அடுத்து வந்து இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டம். இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல் சிலைங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1857 இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர். இவர் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா இவருக்கு இது அதாவது வந்துட்டு இவர் வந்து கான்பூர் படுகொலை அப்படி கான்ஸ்டன்சி அப்படி படுகொலைன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ்னால நிறைய பேர் வந்து நம்ம அழகாக கொண்டிருப்பாங்க. இந்த கொன்னதுக்கு பழி வாங்கிறதுக்காக திரும்ப போன படையில் பிரிட்டிஷ் வந்து கான்பூர் வந்து எல்லாரையும் வந்து ஒரு கண்மூடித்தனமாக கொண்டிருப்பார். இவர் தலைமையில் போன படை வந்து நிறைய பேரை கொண்டு இருக்கும் பழி வாங்குறங்கிற பேரில். அதை பாராட்டு விதமாக இவருக்கு வந்துட்டு சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு ஒரு சிலை வைக்கிறாங்க. இதை அப்போ சிலை வைக்கிறாங்க. இந்த சிலையை வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திருநெல்வேலி சேர்ந்த எஸ் சோமராயலு அப்படிங்கிற தலைமையில் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் சிலையை அடித்து உடைக்கிறாங்க. இது வந்து 1930 நடக்கும். பட் ஆனால் அவங்களால வந்து அப்போ வந்து அந்த சிலையை ஒன்றும் பண்ண முடியாது. பட் லேட்டராக 1937 சிஎம் ஆனதுக்கப்புறம் யாருன்னா ராஜாஜி சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த சிலையை அருங்காட்சியகத்துக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணிடுவார். ரொம்ப முக்கியமான விஷயம் நீல் சிலை ஆட்டும் போராட்டம் 1927 பார்த்துங்க. அதுக்கப்புறம் சைமன் குழு புறக்கணிப்பு. சைமன் குழு புறக்கணிப்பு 1927 தெரியும். ஏன் இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து 1919 ஆக்டை ரிவீல், அதாவது வந்து என்ன இதில் பத்தொம்பது ஆக்டை வந்து சரிபார்க்கறதுக்காக வரும். நல்லதாக கெட்டதாக இட்டை வச்சு இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு. இது வந்துட்டு 7 பேர் கொண்ட குழு. இந்த 7 பேருமே பிரிட்டிஷாக இருக்கிறதால இந்தியன்ஸ்க்கு வந்து இது பிடிக்காது. இல்லை எங்களை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணும்போது எங்களோட உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் அது பிரிட்டிஷாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சைமன் தடையில் 7 பேருமே பிரிட்டிஷாக வர்றதால இந்த குழுவை இந்தியா ஃபுல்லாக எதிர்ப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த குழு எதிர்க்கப்படும். இது வந்துட்டு சத்யமூர்த்தி தலைமையில் அப்போ எதிர்ப்பாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் காங்கிரஸோட ஹெட்டாக இருக்குது சத்யமூர்த்தி. 1929 பிப்ரவரி மாதம் இவங்க சென்னைக்கு வருவாங்க அப்படிங்கிறது. சைமன் குழு
சட்டம் இயற்றப்பட்டது 1975. அவங்க இப்போ விசிட்டுக்கு வராங்கன்னா 29 பிப்ரவரி தான் தமிழ்நாட்டுக்கு விசிட் வராங்க. அது ரொம்ப முக்கியம். இவங்க போய் தான் அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத கொடுக்குறது 1930 வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று வரும். அதை இவங்க போய் தான் கொடுப்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் பூர்வத்துவத்தினைக்கு, அதாவது இது இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மீட்டிங் அதாவது 1927 சென்னையில் மீட்டிங் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதை பேசிடுவாங்க. இவங்க வந்துட்டு அடுத்த வந்து சைமன் குழு எதிர்ப்பு, அதுக்கு வந்துட்டு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துட்டு சுதந்திரமே, முழுமையான சுதந்திரமே தனது முதல் இலக்கு அப்படின்னு எங்கே அறிவிப்பாங்கன்னா 1927 அறிவிச்சிருவாங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்து வந்து முக்கியமான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இதே செஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மோதிலால் நேரு அறிக்கையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி இந்த அறிக்கையில் தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்திய அரசியல் சாசனம் அமைத்தை வடிவமைக்கிறதுக்கு மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும். இது பேஸ் பண்ணி 1929 அதாவது எப்படின்னா 1927 பேஸ் பண்ணி 1929 லாகூர் நடக்கிற செஷனில் பூர்ண சுவராஜ்யம் என்பது இலக்கு என்ற தீர்மானத்தை நேரு தலைமையில் ஏற்றுவாங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள், அதாவது 1930 ஜனவரி 26 தான் ராபி நதிக்கரையில் நேரு வந்துட்டு கொடியேற்றுற தேசிய கொடியேற்றி நாங்கள் சுதந்திரம் அடைந்ததாக சொல்லி சொல்லுவார். இதிலேருந்து குறிப்பிட்ட அதாவது 45 நாள், இந்த குறிப்பிட்ட ஒரு நாள் அந்த 45 நாள் கேப்பில் தான் காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்களோட 10 அம்ச கொடியை ஏற்றுங்க, உப்பு வரியை குறைக்கிறது, இராணுவ செலவு குறைக்கிறது, அரசியல்வாதிகளை வெளியிடுறது, இந்த மாதிரி கோரிக்கை நம்ம 10 கோரிக்கை வைப்பார். இந்த கோரிக்கை நீங்கள் ஏற்கலாம், நாங்கள் திரும்ப அடுத்த கட்ட போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார். போராட்டத்தை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து காந்தி கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை, காந்தி வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை அறிவிப்பார். இது நமக்கு நல்லாவே தெரியும். காந்தியோட சட்டமறுப்பு இயக்கத்தில் முக்கியமாக இருக்கிறது உப்பு சத்தியாகிரகம். இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. உப்புக்கு வரி இருக்கும், அந்த வரியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகத்துக்கு காந்தி தண்டியிலேருந்து போவார். அது தண்டிக்கு போவார் தெரியும், அவர் ஆசிரமத்துலேயும் தண்டிக்கு போவார். இதே இவெண்ட் சென்னையில் அதாவது மெட்ராஸ் பிரசிடன்சில் நடக்கும், நிறைய இடத்துல நடக்கும். அதில் முக்கியமாக வந்துட்டு வேதாரண்யத்தில் நடக்கிறது ராஜாஜி தலைமையில் நடக்கும். அதாவது வேதாரண்யம் போவார், திருச்சியிலேருந்து ஒரு குழு வந்துட்டு வேதாரண்யம் நோக்கி போவாங்க. 1930 மார்ச் 20 இது வந்து அவங்க காந்தி தொடங்குறது. ஆனால் இவங்க வந்துட்டு 13 ஏப்ரல் 100 தொண்டர்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு ராஜாஜி வேதாரண்யம் நோக்கி போகிறாரு. போகிற வழியில் வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் கலெக்டர்ஸும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவங்க வந்து மக்கள் வந்து உற்சாகமாக வரவேற்கிறாங்க. இவங்க போகிறாங்க. போகிற வழியில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாவும் சேருவீர் அப்படின்ட்டு கவிஞர் ராமலிங்கனாரோட பாடல் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகுது. கடைசியாக வந்து 12 தொண்டர்கள் வந்துட்டு வேதாரண்யத்தில் உப்பெடுக்கிறாங்க. இந்த 12 பேரில் வந்து ரொம்ப முக்கியமான யாரும் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், திருமதி ருக்மணி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம். இவங்க வந்து ரொம்ப முக்கியமானது. இவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷாரால் அரெஸ்ட் பண்ண போடுறாங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் சென்னையில் வேற எங்கெல்லாம் நடந்துச்சு, அதாவது மெட்ராஸ் பிரசிடன்ஸில் வேற எங்கெல்லாம் நடந்துச்சுன்னா, டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில் உதயவனம், சென்னை பக்கத்தில் இருக்க உதயவனம் அப்படிங்கிற இடத்தையும் உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இவங்களையும் கைது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1930 ஏப்ரல் 27 திருவள்ளிக்கேணியில் காவல்துறைக்குள்ளே ஒரு மோதல் ஏற்படும். அந்த சண்டையில் 3 பேர் செத்து போயிட்டாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் சேர்ந்த 3 பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறம் ராமேஸ்வரத்தில் உப்படுப்பாங்க, அங்கேயும் தொண்டர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அது இல்லாமல் உவரி, அஞ்சுங்கோ, வெப்பலோடை, தூத்துக்குடி, தருவைக்குளம் இந்த இடத்துலையும் உப்பு சட்டையாக நடக்கும். அப்படிங்கிறது பெண்கள் இதில் ரொம்ப முக்கியமாக போராடுவாங்க. உப்பு சட்டையாரம் மீது அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி லட்சுமி பதி ஆவார். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைன் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1932 ஜனவரி 26 ஆர்யா அப்படின்னு சொல்கிற புஷ்பம், ஆர்யா அப்படின்னு சொல்கிற அப்படின்னு அழைக்கப்படுற பாஷ்யம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறதுனா, புனித சார்ஜ் கோட்டையில் உச்சியில் இருக்க இந்திய பிரிட்டிஷ் தேசிய கொடியை எடுத்துகிட்டு நம்ம இந்திய தேசிய கொடியை ஏற்றுவாங்க. அதுக்காக இவங்க அரசு பண்ணப்பட்டிருப்பாங்க. சத்தியமூர்த்தி அந்நிய தூண்களை விற்பனை செய்யும் படைகளை முன்னாடி வந்துட்டு போராட்டம் பண்ணுவார். எம்என் சுப்பராயனம் மற்றும் கு காமராஜர் ஆகியோர் சத்தியமூர்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பாங்க. காமராஜர் இந்த நேரத்தில் சத்தியமூர்த்தியில் நம்பிக்கையாக மாறுவார் அப்படிங்கிறதும் முக்கியம். அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன், திருப்பூரில் இந்த மாதிரி இந்த 1932 ஜனவரியில் நடந்த போராட்டத்தில் தான் திருப்பூர் குமரன் அந்த ஊர்வலம் போயிட்டுருக்கும்போது ஒரு போலீஸாரால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து சாகுவார். அவர் சாகும் அந்த தருவாயிலும் தேசிய கொடி கீழப்படாமல் அவர் தூக்கி பிடிச்ச மாதிரி இருப்பார். ஓகே எஸ் குமாரசாமி அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பேர். இவர் சென்னிமலையில் பிறந்திருப்பார், ஈரோடு மாவட்டம், தற்போதைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சென்னிமலையில் பிறந்திருப்பார். ரொம்ப முக்கியம். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1935 எலெக்ஷன்ஸ் அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் பங்கேற்குது. எலெக்ஷன் முதல் வருஷமே ஜெயிச்சிடுறாங்க. நீதி கட்சி தோத்துருது. ராஜாஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஎம் ஆகிறார். காங்கிரஸோட முதல் சிஎம் ராஜாஜி. ராஜாஜி சிஎம் ஆனதும் பண்ணுற ஃபஸ்ட்டுலேயே வந்துட்டு மது விலக்கு அறிமுகப்படுத்துகிறார். சோதனை முறையில் சேலத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரூஸ் பண்ணுறாரு. இதை வந்துட்டு சரி கட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, விற்பனை வரி அப்படிங்கிற வரியை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறார்.
விற்பனை வரி அறிமுகப்படுத்தி அதை வந்து இவர் அமைச்சர் அவர் கட்டி பிரகாசம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜமீன்தார்கள் பகுதியில் இருக்கிற அதிக நிலவரக்க பகுதியில் சேகரித்து நிலம் இல்லாதவர்களுக்கு தராங்க, அதுக்கப்புறம் விசாரணை குழு மூலயமா தராங்க. அப்புறம் கிராமப்புறங்களில் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்க கடன் சமரச வாரியம் அப்படின்னு ஒரு வாரியத்தையும் தொடங்கி வைக்கிறாரு. இந்தியாவை காங்கிரஸ் வைக்காமல் 1931 செகண்ட் வெண்டோவில் இந்தியாவை டிக்ளேர் பண்ணதில் காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி அதாவது சென்ட்ரலில் வந்துட்டு ரிசைன் பண்ணுவாங்க. அதோட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் அமைச்சரவை ரிசைன் பண்ணிடுவாங்க. இதுக்கிடையில் மதுரை ஹரிஜன சேவக் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம், அதாவது ஹரிஜன சேவக் சங்கம் காந்தியோடது, அது மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. மதுரையில் இதுக்கு வந்து தலைவராக இருந்தது வைத்தியநாதர் எல்என் கோபாலசாமி, இவங்க ரெண்டு பேரும் தான் இதாக இருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 1939 ஜூலை 9ஆம் தேதி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே ஹரிஜன் மக்களுடன் போயிட்டு ஒரு எங்களை உள்ள உடனும் சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்காக 1939 கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்படுது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜாஜி இதில் இருக்கும்போது என்ன பண்ணிடுவார்னா, ஹிந்தியை வந்துட்டு கிடையாது அப்படிங்க, ஹிந்தியை வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இன்ட்ரூஸ் பண்ணுவார். ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு மீடியம் லாங்குவேஜஸாக இன்ட்ரூஸ் பண்ணுவார், கட்டாய லாங்குவேஜாக இன்ட்ரூஸ் பண்ணுவார். இது வந்து அப்போது ஈவியராக்கெல்லாம் ரொம்ப ஈவியருக்கு பிடிக்காது. இது வந்து திராவிடத்தை திணிப்பது அப்படின்னு சொல்லி திராவிடத்தை அழித்துட்டு ஆரியர்களை திணிப்பதுன்னு சொல்லிட்டு அவர் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவார். சேலத்தில் வந்துட்டு இந்திய மாநாடு எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா, சேலத்தில் நடக்கும். தாளமுத்து நடேசனார் ஆகிய இரண்டு ஆரோக்கிய போராட்டக்காரர் சிறையில் மரணமடைவார்கள். இதுக்காக ரெண்டு பேர் சாவாங்க, தாளமுத்து நடேசனார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று நடக்கும். காங்கிரஸ் வந்துட்டு ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆளுநர் வந்துட்டு இந்த சட்டத்தை வந்து நீக்கிடுவார். அதுக்கப்புறம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம், கிறிஸ்துவர்களின் தோல்விக்கு அப்புறம் காந்தி வந்து செய்யலை செத்துமடிங்கிற ஒரு ஸ்லோகன் மூலியமாக சொல்லுவார். 1942 August 8ஆம் தேதி வெள்ளையணை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. செய்யலை செத்துமடிங்கிற முழக்கம் ரொம்ப முக்கியமானது காந்தியோட முழக்கம். இதுக்கப்புறம் இந்த முழக்கத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா காங்கிரஸ் லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அதில் வந்துட்டு காமராஜர் மட்டும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தப்பிச்சு அரக்கோணத்தில் ட்ரெயின் மூலியமாக ட்ரெயினில் இறங்கி அவர் மட்டும் மறைமுகமாக இருந்து பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். ராஜாஜி சத்தியமூர்த்தி தான் கைது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இது வந்து தீவிர மக்கள் இயக்கமாக மாறுது. மதுரையில் காங்கிரஸ் தொண்டருக்கும் இராணுவத்தினருடைய மிகப்பெரிய மோதலே ஏற்படுது. ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை ஆகிய இடங்களிலும் காவல்துறைக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. இந்திய தேச ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது உந்துகோலாக அமைது. இதில் வந்து நிறைய கலவரம் மூலயமா இங்கேருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய தேச ராணுவத்தை போய் சேர்றாங்க. ராயல் கப்பற்படை புரட்சி, இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சொல்லுங்கள்.